பேபி ப்ராஜெக்ட் ரோமியோ பிக்சர்ஸ் தயாரித்து ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் நெஞ்சுக்கு நீதி மே 20 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு சாதாரண நிலையில் இருந்த இடம் இன்னும் சொல்ல போனால் பொழுதுபோக்குக்காக அல்லது இரவு நேரத்தில் மன மகிழ்ச்சிக்காக சில காரியங்களில் ஈடுபட்டிருந்த இடத்தை அற்புதமான ஒரு பூங்காவாக மாற்றியிருக்கிறார்கள். பூங்காவிலேயே இதற்கு ஒரு தனி பெயர் உண்டு, உணர்வு பூங்கா என்கிறார்கள். அதாவது சென்ட்ரி பார்க், அதாவது யார் யார் மனவளம் குன்றியவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கிடமாக இந்த பூங்கா அமைந்திருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பாக 2,23,00,000 ரூபாய் இதனுடைய மொத்த செலவாகியிருக்கிறது. இதில் நடைப்பயிற்சி, மூளை வளர்ச்சி, அதில் முடிவில்லாத நடைப்பயிற்சி, கூடை ஊஞ்சல், மணலுடன் கூடிய பகுதி, நாற்காலி ஊஞ்சல், கூடைப்பந்து திடல், இசையொலி எழுப்பும் குழாய்கள், குழாய் தொலைபேசி, அமைதி மண்டலம் ஆகியவை எல்லாம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கிற பகுதி வாழ் மக்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற பகுதி வாழ் மக்களுக்கும் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து மாலை நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய அளவுக்கு இதை செய்திருக்கிறார்கள். பொதுவாக சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய தொகுதியை பொறுத்தவரையில் எதை செய்தாலும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய திறமை படைத்தவர். எந்த காரியமானாலும் அதை குறைவின்றி செய்யக்கூடியவர் சுப்பிரமணியம் அவர்கள்தான் என்பதை எத்தனையோ முறை தலைவர் அவர்கள் எங்களிடத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தேர்தலில் வெற்றி பெறுவதானாலும் கழகத்தினுடைய பணிகளானாலும் பொதுப்பணியானாலும் இப்படி ஊர் பணியானாலும் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். இவரிடத்தில் ஏற்கனவே நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது கூட சொல்லி பார்த்தோம், ஆனால் இதை யாரும் கவனிக்கவில்லை. இன்றைய தினம் ஆளுங்கட்சியானதுக்கு பிறகு நானே இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்து பார்க்கிறேன். நானே வியந்து போயிருக்கிறேன். நேற்றைக்கு எங்கள் வீட்டிலிருந்து என் பேர குழந்தைகள்லாம் வந்து பார்த்துவிட்டு என்னை போய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எனக்கு சிபார் செய்தார்கள். ஆகிய உள்ளபடியே நீ காலையில் வர வேண்டும் நினைத்தேன். ஆகினாலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்ததும் மேயர் அவர்கள் உட்பட அத்தனை பேர் வந்திருக்கும், அதிகாரிகள் அவ்வளோ பேர் வந்து நீ பார்த்துருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு கேள்வி, ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு வாட்ச்மேன் இருந்தாக வேண்டும், இல்லாவிட்டால் இது பார்க்காக இருக்காது. ஆகையினால் அவர் ஒருத்தர் நேரத்துக்கு திறக்க வேண்டும், நேரத்துக்கு மூட வேண்டும். அதே போல் சைடில் ஒரு கேட் இருக்குது, அது அந்த பகுதியிலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இப்படி போய் சுற்றி வர முடியல. இந்த கேட்டும் காலையில் 8 மணிக்கு திறக்கும், 8 மணிக்கு மூடிடுவாங்க என்ற ஒரு போர்டு அங்கே போட்டாக்கா கரெக்டாக உள்ளே வந்துட்டு போயிடுவாங்க. ஆகையினால் கூடுமான வரையில் இங்கே இருக்கிற வாட்ச்மேன் அவர்கள் இந்த அன்வான்ட் எலிமெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இங்கே கூடுற நிலைக்கு ஆட்படுத்தக்கூடாது. குழந்தைகள், அவர்கள் உடனான பெற்றோர்கள் இவர்கள் தான் இருப்பதற்கு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதான் நான் சொன்னேன், என்ன பராமரிப்பு பணி தான் முதல்ல ஒரு வாட்ச்மேன் உடனே போடணும். அது அதான் செய்வாங்க, அதை தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது தான். சிசிடிவி இல்லை, மாநகராட்சி தான் பண்ண போகிறாங்க. சிசிடிவியும் கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்கு.
அப்பந்தடையில விட்டுருக்காங்க. சென்னை மாநகராட்சி விரிவாக்கத்துக்கு முன்னால வேளச்சேரி எது பிரதான ஏரியா நீர்நிலையா இருக்குது. அது சென்னையில பல நீர்நிலைகளை பராமரிக்கிறாங்க, சிஎஸ்ஆர் பண்டு கார்பரேஷன் பண்டுல. அந்த ஏரியா மட்டும் பராமரிக்கிறதுல பெரிய தோய்வு இருக்கு. காரணம் என்னன்னா, அது பொதுப்பணித்துறையில இருக்குது. அதனுடைய ஆபீஸ் படப்பேன் ஒப்படைச்சிட்டா கார்பரேஷன் பராமரிக்க தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. பொதுமக்களும் நீர்நாள கோரிக்கையா கார்பரேஷன் ஒப்படைக்கணும், வேளச்சேரி ஏரியா நீர்வளத்துறையில இருந்து ஒப்படைக்கணும், கார்பரேஷன் ஒப்படைக்கணும் சொல்றாங்க. அது சம்பந்தமா நாங்கள் அது கூடி பேசி சுப்ரமணியோட பேசி எது சரியாக இருக்கும் அது செய்வோம். திமுக ஓராண்டு ஆட்சியை வந்து எதிர்கட்சி வந்து தடுத்து, எங்களை எதிர்கட்சி புகழ்ந்தா பேசுவோம் இதே போல ஒரு ஆட்சி உண்டான்னு. அதான் சார், எதிர்கட்சியெல்லாம் எதிர்த்து பேசுறது தானே எதிர்கட்சி. எங்களுக்கு பாருந்தான் லாரி லாரி பாடுற கட்சி அது எங்களை ஆதரிச்சா. ஆனால் இப்போ இந்த ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பார்க்கு, குறிப்பாக வந்து காவிரி ஆற்றங்கரைகள், மாயனூர் பகுதி, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் அந்த பார்க்கெலாம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி மற்ற இடங்களில் வசதியான இந்த மாதிரியான பார்க்கலாம், பழைய மாடல்லே இருக்குது, அதை புதுப்பிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப பழமையான பார்க்கு, பழைய மாடல் சார். நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு வருஷம் ஆயிருக்கு. எங்களுக்கு பாதி நாள் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், மனுஷனுடைய வாழ்வில் பாதி துயில் போகும் பாதி இதுவாக போயிடும் வாழ்கிறது கொஞ்சம். அது மாதிரி நாங்கள் வந்து குரான் இவருடைய குரானாவில் ஊசி 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 ஊசி, இன்றைக்கி தான் ஊசி இல்லாமல் வந்துக்கிறார், ஊசி ஊசி, அதுக்கப்புறம் பெருமழை எல்லாம் போய் இப்போ தான் பண்ணியிருக்கோம். இப்போ அத்தியாவசியமான நடவடிக்கைகளை மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கோம். இப்போ இனி அடுத்த வருகிற ஆண்டில் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும். முக்கியமாக அந்த கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அந்த நெரூர் அந்த காவிரி ஆட்டங்களை தடுப்பணைங்கிறது சட்டத்தை இதில் சொல்லியிருக்காங்கண்ணா. அது எப்போ மழை பணி தொடங்க போகுது? ஏன்னா ரெண்டு மாவட்ட விவசாயிகளுமே வருமா வராதான்னு நம்ம நம்ம ஊர் அந்த பக்கமா எங்கே வேணும் சொல்லுங்க. இல்லை அந்த நெரூர் பகுதியில் அந்த நெரூரும் அந்த மோகனூர் இணைக்கக்கூடிய அந்த தடுப்பணை வந்து அமைக்கக்கூடிய பணி எப்போ முடியும்? வேகமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாள் நின்று போயிருந்தது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் திணைச்சிருக்கோம். விரைவில் தந்துடும். நேற்று கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். இன்னைக்கு நாங்க பண்றோம் சார். நீங்க இன்னைக்கு நான் ஒரு மாவட்டத்துக்கு 30-40 ஏரிகள் எடுத்து பண்ணிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 70-80 ஏரிகள் இருக்கணும். நாங்க எல்லா ஏரிகளையும் தூர்வாருவதற்கு தான் ட்ரிபிள்ஆர்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை மத்திய சர்க்காருடைய கண்காணிப்பில் வர்றது அந்த திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். குடிமராமத்துன்றது யார் யார் அந்த பயன்பெறுகிறார்களோ அவர்களை வச்சு பண்ணுறது. அவர்களை வச்சு பண்ணுறதுல 1000 பிரச்சனைகள் உண்டு. சில இடங்களில் சில இடங்களில் வாணான்றதுக்கு யார் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் அரசாங்கம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம். 1000 தடுப்பணைகள் கட்டப்படும் நீங்கள் 5 ஆண்டுகளில் இந்த வருஷம் நான் 100 தடுப்பணை கட்ட 120 கட்ட போறேன். இந்த வருஷத்துக்கு சென்னையில் கூவம் நதி போலவே பல மாவட்டங்கள்லயும் வளர்ந்துருக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 6 நீர்நிலைகள்ல கழிவுநீர் அதிகம் கலக்குறாங்க. ஆமா, அதை தடுக்கிறதுக்கு நீர்வளத்துறை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்களா? என்ன சார் பண்ண முடியும்? எங்க மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஆம்பூர் வாணிம்பாள்ல இருந்து வாலாஜாபாத் வரையும் கலக்குறாங்க. அந்த இப்போ பொள்ளாச்சிக்கு போயிருக்கா, ஈரோடுக்கு போனா காளிங்கராயன் சேனல் எல்லாத்தையும் கலக்குறான். திருப்பூர்ல செய்யற சாயப்பட்டுற பூரா நொய்யலாத்தில் கொண்டாந்து கலந்துடுறான். காவேரியில் கரூரில் செய்கிறதெல்லாம் அமராவதியில் கலந்துடுறான். அவங்களுக்கு ஒரு 6 ஆப்டுக்குது தள்ளி விட்டுடுறா எல்லாரும் இதில். தொழிற்சாலை சொன்னால போனீங்க, ஒரு விதத்தில் தொழிற்சாலைகள் ஒட்டுமொத்தமாக வந்து பாதிக்கிறது நீர்நிலை தானே பாதிக்குது. நீங்கள் நீர்நிலை இவ்வளோ காக்குறாங்க, தொழிற்சாலைகள் சொன்னாமல் அதுவும் உங்கள் அரசாங்கத்து கையில் தானே. இந்த கலக்கிறவங்களும் அது முன்னா தொழிலும் மூடிட்டான்றான். அப்புறம் அதுக்கு என்ன பண்றது? சோர்ஸ் என்னதான் பண்ணுது? அப்புறம் அதுக்காக நீர்நிலை வழிகாட்டுபடி அதை சுத்தம் பண்ணி நீர்நிலை வழிபடுறாங்க. ஆனா நிறுவனங்களை செய்யறதுல குறிப்பா திருப்பூர் மாநில சாயப்பட்டறைகளோ மேட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் டெஸ்டோ இந்த மாதிரியான பகுதிகளில் அவங்க முறையாக செய்யறதில்ல. சில இடங்களில் கண்துளிப்பா அதை நம்ம கிட்ட விட்டுறாங்க. ஈவன் திருப்பூர்ல போர்வெல்ல கூட அதை கலந்து விட்டுறதுனால நிலத்தடி நீர் பாதிக்கப்படுறதா பல இடங்களில் செய்து சொல்லியிருக்காங்க. மாற்று வழினா உடனே நீங்கள் ஒரே நாளில் தடுத்துட முடியாது, சட்டம் போட்டுட முடியாது.
அவன் நீங்கள் வேறு மாதிரி எடுக்கிறான் சட்டம் போட்டு அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போது பரம்பிக்குளம் ஆளியார் அல்லது கீழ்பவானி ஆறு கால்வா போகுதுன்னு வச்சுக்கிறேன், கீழ் மடக்கில் இருக்கிறதா தண்ணி போனோம், இங்கே இருக்கிறவன் இந்த கால்வாயில் ஒரு பம்பு ஒரு குத்தி எடுத்து அதை கொண்டு போய் எடுத்து அவன் போயிட்டு அங்கே இருக்கிற நிலத்துக்கெல்லாம் ஒரு நிலத்துக்கு தண்ணி விடுறேன் எவ்வளோ கொடுக்குறோம் வியாபாரம் பண்ணிடுறான், எத்தனை தான் நாங்கள் பார்த்துக்க முடியும்? அது மாதிரி தடுக்கிறான். இப்போ அதுக்காக நாங்கள் வேர்ல்டு பேங்கில் பணம் வாங்கி இதுக்கெல்லாம் சிமெண்ட்டுக்கு போட்டு கால்வாய் போட்டு பண்ணலான்னா பண்ணக்கூடாதுன்னு இவரையும் போராட்டம் பண்ணுது. நான் 1000 கோடி வச்சுக்கின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அது பண்ணுறதுக்கு. சில பேர் அதை கீழ்பவானி கால்வாயை சீர்படுத்துங்க, அதை வந்து இரு பக்கமும் கரையை உயர்த்துங்கலாம் பண்ணுறான். இன்னும் சில பேர் பணம் கூடாதுன்றேன். ரெண்டுத்துக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு நான் பணத்தை வச்சு உட்காந்துருக்கேன். ஆ யாரு தெரியாது. திருப்பூர் மாவட்டத்தை ஏன்னு தெரியாது. சிதம்பரம் கார்த்திக் வீட்டில் ரைட் பண்ணதும் தெரியாது. இன்னைக்கு கேள்வி என்னென்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது. அப்புறம் திருப்பூர் போய்க்கலாம், எல்லாம் திருப்பூர் பண்ணிடலாம். எரிபொருள் தீர்ந்து போயிட்டோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.